iPhone 16 வந்திருக்கு. என்னடா கணக்க முடிவு ஆயிடுச்சு. Samsung ஒருத்தான் தான் அவங்க கூட போய் கம்பேர் பண்ணிருக்காங்க. டீம் ஜாப்ஸ் உயிரோட இருந்தா அவரே பட்டிப்பாரு. சோல்ஜர்ஸ் வெள்ளிக்கிழமானா பல்லார சந்தை போடுற மாதிரி வருஷம் வருஷம் ஆனா ஆப்பிள் கார அவன் புது பொருளா விற்பான். இந்த வாட்டி ஐபோன் 16 வந்திருக்கு. அதுல புது புது டெக்னாலஜிகள், புது புது ரெவல்யூஷன், புது புது இனோவேஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோட இருந்தா அவரே பட்டிப்பாரு. அந்த அளவுக்கு அது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கா. அது எல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். அதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு போங்கள். ஒண்ணுமே இல்ல சோல்ஜர்ஸ். அதாவது பாத்தீங்க சோல்ஜர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல அதுக்குள்ள இப்படி சைட்ல உட்காந்துட்டு வை ஷுட் யூ அப்கிரேட் யுவர் ஐபோன் 15 டு ஐபோன் 16 அப்படின்னு சொல்லிட்டு முட்டு விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சொல்லுச்சு, இருக்கிறதுலயே வேலையே செய்யாம சம்பளம் வாங்க வேலை தெரியுமா? இந்த ஐபோன் கம்பெனில இருக்கிற டிசைனர் தான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பாக்க போறோம். ஒவ்வொரு முறையும் பிஎன்ஜி லெப்ட்ல மாத்து, சைட்ல மாத்து, இப்ப கீழே மாத்துன்னு கீழே மாத்திருக்கான். வேற எந்த வித்தியாசமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி, டிசைன்லதான் எதுவும் இல்ல அப்படின்னா புதுசா வந்து இனோவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இனோவேஷன்ஸ் புதுசா எதுவும் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பேர் கம்ப்ளைண்ட் பண்றது அதுதான், நீ ப்ராடக்ட் ஒழுங்கா உள்ள பரவாயில்ல, ஏதாவது ஈவெண்ட் அது ஒழுங்கா நடத்து, இந்த வாட்டி அதையும் ஒழுங்கா நடத்துன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ப்ரோ, அப்போ பெருசாக எதுவும் வரலன்னு சொல்கிறீங்களா? ஒன்றரை மணி எதை வச்சு ஒரு ஓட்டினான்னு கேட்டீங்கன்னா பெருசாக எதுவும் வரல, பட் நிறைய சிறுசாக வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா தான் நம்மளோட மெயின் பிக்சருக்கே போக முடியும். அதுதானே ஹார்ட் பீஸ்ன்ற மாதிரி சில விஷயம் வச்சுருக்கேன். பொதுவா ஸ்மார்ட் போன்றது என்ன, பாதி சாஃப்ட்வேர் பாதி ஹார்ட்வேர். ஆனா சாஃப்ட்வேர் லான்ச் பண்றதுக்கு WWDC லான்ச் பண்ணிடுவோம், ஹார்ட்வேர் தான் இங்க வந்து இந்த ஐபோன் லான்ச்ல பண்ணணும். ஆனா இவன் ஹார்ட்வேர் பத்தி பேசலாம் கேட்டா அதுதான் இல்ல, அதிகபட்சமா சாஃப்ட்வேர் பத்தி தான் பேசிருக்க. ஐபோன்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு 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 அப்படின்றா. ஐபோன் 16 Pro is built from the ground up for Apple intelligence. ஆனா இதே தான் WWDC-லயோ Apple intelligence iOS 18-ல இருக்கு 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 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. With iOS 18, iPadOS 18 and macOS Sequoia, we are embarking on a new journey to bring you intelligence that understands you. சோல்ஜர்ஸ், இந்த போனுக்கு அந்த அப்டேட் கொடுத்துட்டான். ஆனா என்னன்னா வெயிட் லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க, ஏன்னே தெரியல. இன்னும் எனக்கு என்ரோல் பண்ணல. பண்ணிரலாம் பண்ணிரலாம். ஏன்டா உட்டியா யூஸ் பண்ணியாத பாப்பலடா? இங்க வரங்க. ஏய் வந்துருச்சுங்க, எப்படா விட்டீங்க? சொல்லாமங்களா கொடுத்துட்டு இருக்கா? தெரிஞ்சு போயிருக்கு. இவன் வீடியோ போட்டுறான். பைபரியா வந்துருச்சு நண்பர்களே. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டர்ன் ஆன் பண்ணிட்டேன். டாக் டு சிரி. ஹே சிரி. ஏய் பை, இதெல்லாம் வருது, அனிமேஷன் வருது. சாப்பிட்டியா? இதை தவிர ஒன்று கேட்க தெரியாது. சாப்பிட்டேன்னா சத்யா கால் போகுது. ரைட்டு. ஏய் தற்குறி அப்படின்னா? ஹே சிரி, தமிழ் தெரியுமா? ஏய் என்ன, எதை கேட்டாலும் இறங்க கால போகுது. நான் ஒரு செவிட்டு என்ன பண்றது தெரியலையே. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, கணேசா முன்னே வணக்கலாமா? பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி சொல்ல மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்களா, இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா. மேட் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இது அப்ப இதெல்லாம் இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக பண்ணலையா? இல்லடா கதை, இவங்க ஐபோன் 16 இன்னும் ஸ்டேபிளேஷன் வரல. போன் வாங்கினாலும் உங்க கையில வந்து இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வராது, பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கும். அக்டோபர் மாசத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்ல இருந்து நார்மல் வெர்ஷன் கொண்டு வரும். 18.2 சம்திங் அதை தான் வரும். ஸோ இந்த ஈவென்ட் ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் இருக்கும், சாஃப்ட்வேரும் அது கூட சேர்ந்து வரும். ஆனால் சில விஷயங்கள் ஸ்டில் இவன் சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ணியிருக்கான், ஹார்ட்வேர்ல பெருசா பண்ணல. முதல்ல இவன் ஹார்ட்வேர்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முக்கியமானது போனா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முக்கியமானது ப்ராசஸர்.
இப்போ ஆப்பிள்கார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக A18 அண்ட் A18 ப்ரோ சிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கான். இதுதான் ஹார்ட் பீஸே. இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 15ல் A16 யூஸ் பண்ணிட்டுருந்தான். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா A17 ப்ரோ யூஸ் பண்ணிருந்தான். ரிலீஸ் பண்ண புது SoC-ல CPU 30%, GPU 40%. எது கூட கம்பேர் பண்ணி A16, அதை வந்து ஐஃபோன் 15ல் இருக்குல்ல அதில் கம்பேர் பண்ணி. ஆனால் மேட்ரு என்னன்னா, A16ன்றது 5 nanometer பண்ண பழைய ப்ராசர். ஆக்சுவலாக இவன் கம்பேர் பண்ணிட்டு A17 ப்ரோவையும் A18 ப்ரோவை தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா அது அவன் இன்னும் அதே மாதிரி இந்த SoCs ஆர் ப்ராசர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி மூணு வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்சஸ், இதில் இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த கோர் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். அந்த ஆர்கிடெக்சரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அது எஃபிஷியன்ட் ஆகிறது மூலம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இருக்கிறது ஆப்டிமல் வே. ஆனால் ஆப்பிள் இதில் இதை பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, கோர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் பண்ணல. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவனுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தரல TSMC-னு ஒருத்தர் இருக்கா சொல்லி தாய்வாரில் இருக்கான், அவன் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த GPU CPU எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் கம்மியாகும். அது மூலமா தான் இதுல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க தவிர, மத்தபடி ஆர்கிடெக்சர் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவன் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை பத்தி பெருசா பேசிருப்பான். ஏன்னா அவன் எப்படின்னா சின்னதா பண்ணாலே பெருசா பேசுவான். அவன் எதை பத்தியும் பேசல, அவன் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டான். We are introducing type C அப்படின்னா you can charge with it. Oh my god. சரிங்க ப்ரோ, இந்த A18 கொண்டு வந்தனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உள்ள கொண்டு வருவாங்களே, அதனால வந்து மேட் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த A16 சிப் இருக்கு இல்லையா, அதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. A17 ப்ரோவை விட கொஞ்சம் தான், அதை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் டிஃபியூஷனில் கிட்டத்தட்ட ஒரு 3 point தான் வித்தியாசம். ஸோ A16 சிப்பு அதில் இருக்கிற நியூரல் என்ஜின் வந்து ஒரு நல்ல நியூரல் என்ஜின் தான் அப்படின்னும் போது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதுலேயே ஒர்க் ஆகும். ஆனால் ஏன் ஆப்பிள்கார் அதை கொடுக்கலனா, ஏன்னா இவன் கஞ்சன் சோல்ஜர்ஸ், ராம கொடுக்க மாட்டான், ப்ராசர் கூட கொடுத்துருவான், ஆனா ராம் மட்டும் கொடுக்கவே மாட்டான். ராம் வந்து பாத்தீங்கன்னா 6 GB என்னவோ தான் போல, அதாவது பாத்தீங்கன்னா ஆப்பிள் ரெண்டு வருஷம் இதெல்லாம் பத்தாது, 8 GB கொடுன்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐபோன் 15 கொடுக்கல. இப்போ என்ன பண்ணிட்டானா, ப்ராசர் இம்ப்ரூவ் பண்றது மூலமா இவன் ஆப்பிள் இன்டெல்ஸ் கொண்டு வரான்ற மாதிரி நிறைய நினைக்கிறாங்க. அது கிடையாது, எக்ஸ்ட்ரா 2 GB ராம கொடுத்து ஆப்பிள் இன்டெல்ஸ் உள்ள கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் கேமரா இந்த ஐபோன் 15 வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ரோ வராது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ வர மாதிரி கொடுத்துருக்கான். அப்புறம் முக்கியமா இன்னொரு ஃபியூசல் கேமரா, ஃபியூசன் கேமரா சொல்லிட்டு இருக்கான், பெருசா புதுசா கேமரா கொண்டு வந்த மாதிரி. ஆக்சுவலா காசு கொடு. இதுக்காக பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றதை போடுறேன். 15+ வந்து பார்த்தீங்கன்னா 4383 mAh இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4006 mAh தான் இருக்கு. ஏன்னா கம்மி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே இன்னொரு மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி வந்து அந்த அனிமேஷன்ல காட்டுறது வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கேசிங் கொடுத்துருக்கான். எதுக்காக மெட்டல் கேசிங் கொடுத்தான்னா, இங்கே தான் ஒரு பார்க்கணும். இவன் பேட்டரியோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு ரிஸ்க்கும் இருக்கு, திடீர்னு ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற, தெரியல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனே வந்து மெட்டல்லாம் போட்டு கொடுத்துருக்கானா பாத்துங்க. சாம்சங் ஒருத்தர் தான், அவனெல்லாம் ஃபிளைட்லயே விட மாட்டானுங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாம தான் சரி. ஐயோ அரைச்சொல்லா சொல்றானே. சோல்ஜர்ஸ், இந்த இமேஜ் மேட்டர் வந்து ஆக்சுவல் டேட்டா தெரியல, கவலைப்படாதீங்க. ஒரு போனை வாங்கி உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். இந்த கேசிங் கொடுத்துருக்கான. இது மேட்டர் என்ன, ரீப்ளேஸபிள் பேட்டரி கொடுத்தா அது மெட்டல் கேசிங் எல்லாம் கொடுக்கணும், அது கொடுத்தா சைஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இது தேவைப்படும், அதனால வந்து மெட்டல் கேசிங் இல்லாம நாங்க உள்ளே வச்சு கொடுத்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. உள்ள வைக்கிறதுக்கே மெட்டல் கேசிங் கொடுத்துருக்கான், அது ரீப்ளேஸபிளா கொடுக்க முடியும். இது அவன் தேடி படி தான் சொல்றேன். ஆனா வந்து ரீப்ளேஸபிள் கொடுக்க மாட்டான். எப்படி வந்து வருஷத்துக்கு வருஷம் போன் விற்கிறது, இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டா பவர் பேங்க் விற்க முடியாது, மேக்ஸேஃபும் விற்க முடியாது, கடைசியில போனே வந்து வருஷத்துக்கு வருஷம் விற்க முடியாது.
முடியாது. அதனாலதான் பேட்டரி எடுத்து உள்ள சொல்லியிருக்காங்க. இது கொண்டு சொல்லுவாங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோ, எல்லாம் தெரியுங்க. ஓ மை காட், இதை மறந்துட்டு பாருங்க. சைடுல ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன், புதுசா ஒரு பட்டன். பட்டன் மட்டும் இல்ல, டச் சென்சிட்டிவ். நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் சோனி பார்த்தேன்னு வைங்களேன், செத்து போன சோனி வந்து சொர்க்கத்தை பாப்பா. இதெல்லாம் நான் அப்பயே பட்டேன்டா, என்னடா இப்ப பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் பெஸ்டா, ஐபோன் பெஸ்டா, ஆப்பிள் பெஸ்டா, அந்த கதைக்குள்ள நான் போவே இல்லை. வை பிகாஸ் ஆண்ட்ராய்டு மோசமா தான் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ நீங்க ஐபோன் லான்ச் பண்ணும்போது இந்த பிரைஸும் இப்ப இருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏறி இருக்கும்னா ஏறி இருக்கும். ஆனா இதே இந்த ஆண்ட்ராய்டு பக்கம் போனீங்கன்னா லான்ச் பண்ணும் போது பிரைஸ்க்கும் இப்போ இருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஏறி இருக்கும். ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டில் இருக்கிற காரணங்கள் என்ன பண்ணிட்டானுங்க, தானும் வந்து பெரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு ஐபோன் கூட போட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஐபோன் எல்லாம் பண்ணால் அதான் பண்ணி தானும் ஒரு எலைட் ஃபோனு, தானும் ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பெருசாக காமிச்சு ஃப்ளாக்ஷிப் அது இதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு ஐபோன் என்ன ரேட் இருக்குதோ அதே ரேட்டு தான் இதுவும் விற்குது. ஸோ அப்படின்னும் போது நான் அதான் இந்த ஐபோன் பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் பெஸ்ட் அப்படின்றது இப்போ பேசுறதுக்கான எந்த ஒரு இதுவே இல்லாமல் போயிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆகி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் தான் பெஸ்ட், ஐபோன் தான் பெஸ்ட்டுன்னு பேச முடியாது. ஆண்ட்ராய்டுலயே ஸ்டில் நம்ம சப்போர்ட் பண்ண ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்றேன், நாட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ். ஏன்னா அது வேற, இது வேற. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்னா அது ஓபன் சோர்ஸ், ஏன்னா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்காக ஆண்ட்ராய்டு போன்ஸ் இந்த சாம்சங் காரை இவன் பண்றதுலாம் சப்போர்ட் பண்ண முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் மார்க்கெட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கானே, பெருசாக எந்த ஒரு நிமிஷமும் கிடையாது. ஸோ இதான் சொல்ஜர்ஸ், புதுசாக அந்த ஐபோன் 16 வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்கினா வாங்காதீங்க, அது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்கிரேட் பண்ணுறேன்னா அப்கிரேட் பண்ணாதீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐபோன் வாங்கினா இப்போ தான் அப்கிரேட் பண்ணுங்க. அதை யாரும் அப்கிரேட் பண்ணாதீங்க. அதை ரீல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, நீ ஏன் அப்கிரேட் பண்ணும், 5 points to அப்கிரேட் ஐபோன் 16 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்பி ஏமாந்திராதீர்கள், அதை பண்ணாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை கீழே போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக படிச்சுதான் இருப்பேன். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.